हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू सुगंस कॉर्नर जॉय ऑफ शेयरिंग। इनकी नम्बर पाक डिश् पाती मश्रूम बिरयानी दांग रोम सूपर वन वीटल ट्रे पड़ी पांग वांग एप्ली पाकल। फ्रेंड्स नम्बर वो इनकी मश्रूम बिरयानी पाकपो ना वो 200 ग्राम मश्रूम वो क्लीन पड़ी एड़ वे ना वो कुछ पेरसावे वो चापी वजह नम्बर कुकर से प्रयाणी नम्बर कुछ पेरसावे कट पड़ा। அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கல்பாசி, முந்திரி பருப்பு, சோம்பு, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம், ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறமா வந்து புதினா ஒரு கைப்பிடி, அப்புறமா வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ அதாவது 250 கிராம்ஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல, இப்போ தான் வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊறினாலே போதும், நம்ம வந்து குக்கரில் போகிறதுனால அது வந்து குழஞ்சிடும். ஸோ 10 மினிட்ஸ் வரைக்கும் ஊறினா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அரைக்க வேண்டிய பேஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நான் ட்ரையாக அரைச்சிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் அதாவது ரொம்ப வந்து தெரத்தெல்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் அட்லீஸ்ட் நான் இந்தளவுக்காவது நமக்கு வந்து அரைச்சிருக்கணும். நல்லா கொஞ்சம் அரைக்கலை அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் சிக்கிக்கிட்டே இருக்கும், ஏலக்காய் அது துகள் எல்லாமே வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க இந்த பொடியை. இதை வந்து நம்ம வந்து குறை குறைப்பாக தான் அடிச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், வெங்காயம், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிட்டேன் பிளெண்டரில். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பாதி வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், புதினாலையும் கொஞ்சம் பாதி வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணேன். கடைசியாக ஃபைனலாக வந்து நம்ம வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரைச்சி எடுத்த வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து மஷ்ரூமில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். மஷ்ரூமில் ஆட் பண்ணிட்டு நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து மஷ்ரூமில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அதாவது மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு அரிசிக்கு தேவையான உப்பு போடல, மஷ்ரூமுக்கு மட்டும் தேவையான அளவுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வச்சாச்சு, இதில் வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெய் பாதி ஆட் பண்ணணும், அப்புறம் நார்மல் ஆயில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க பிரியாணி வந்து நல்லெண்ணெய் ஸ்மெல் வரும். ஸோ நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணணும். 2 ஸ்பூன்ஸ் நெய் ஆட் பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம செய்கிற குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணியாச்சு, நார்மலாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொடி ஆட் பண்ணிடலாம். இது வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி மாதிரியே தான், ஆனால் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறோம். தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி வந்து நம்ம வந்து பாட்டில் பண்ணியிருப்போம், இது வந்து நான் குக்கரில் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து பொடி ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து பொடி வந்து கறிடும். இப்போ நமக்கு வந்து அந்த மசால் வந்து நல்லா எண்ணெயில் வந்து நெய்யில் வந்து நல்லா வந்து வறுபட்டுச்சு. இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் எடுத்து போட்டுடலாம்.
மஷ்ரூமில் வந்து தண்ணி நிறையா வரும். ஸோ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணணும். வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து மஷ்ரூமில் வந்து நல்லா உப்பு அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா பிடிச்சிடும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இது வந்து நல்லா வந்து கிறிஸ்பி ஆகட்டும் நம்மளோட மஷ்ரூம் வந்து. அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஆட் பண்ணி நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு அளவுக்கு வந்து நம்மளோட மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து விட வேணாம், நம்ம குக்கரில் போகிறோம் நல்லா குழஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம், கர்ட். ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணாமல் தான் அந்த பிரியாணி பண்ணுறோம். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் எடுத்துக்கிறேன், ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்கியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆட் பண்ண வேண்டியதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து வெளியே திரிஞ்சு வரட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு இடையில வந்து நம்ம எவ்வளோ டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ அதை விட வந்து ஒரு 1/2 டம்ளர், அதாவது 1:2 ஊற்றும்போது நம்ம வந்து 1:1 அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து கர்டு இந்த மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து 1/4 டம்ளர் வந்து இது பண்ணிடலாம். எடுத்துகிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1:3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்சிடும் ரைஸு. பிரியாணி வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஸ்பைசஸுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் வெள்ளை போடு அதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பைசஸ் கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து எனக்கு காரமாக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாப்பொடி இல்லை பெப்பர் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாப்பொடி மட்டும் ஆட் பண்ணுறேன், அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆயில் வந்து நல்லா வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 3.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன், அது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஷ்ரூமுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ ரைஸுக்கான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ ரைஸுக்கான உப்பு வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு, ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம், ரைஸுக்கான உப்பு ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இது கொதிக்கும்போது நம்ம ரைஸ் வந்து கொதிக்கும்போது உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே வந்து நம்ம நிறையா உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதே பிரியாணி வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றியும் பண்ணலாம், அது இன்னும் நமக்கு வந்து ரிச்சாக இருக்கும். அது இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அந்த தேங்காய் பால் எடுத்து நம்ம வந்து பிரியாணி பண்ணுறது, அதான் மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி அவ்வளோ டேஸ்ட் இதாக இருக்காது. பட் மட்டன் பிரியாணிக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் தான்,
நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தோம். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே தெரியும் போது நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் அதை 3 விசில் விட்டுட்டால் போதும், நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். நான் வந்து ஏன் வந்து புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சேன் பார்த்தீங்கன்னா, அதை வந்து குழந்தைங்க வந்து எப்படிலாம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து அரைச்சி போட்டுட்டேன். நீங்கள் வந்து தனியாக போட்டால் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை மட்டும் புதினாவும் கொத்தமல்லியும் மட்டும் அரைக்காமல் நீங்கள் வந்து மஷ்ரூமை வதக்கும் போது அது போட்டுக்கிட்டிங்கனாலும் போதும். இப்போ நான் வந்து மூடி வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சாச்சு, 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நான் பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. 3 விசிலுக்கு அப்புறம் நான் வந்து இறக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. நமக்கு வந்து கொலையில் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. நமக்கு வந்து கொலையில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வில் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ. டில் தென் பை பை.